அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? அல்ஹம்துலில்லாஹ், வி ஆல் டூயிங் குட். கிளீன்லினஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் ஃபெய்த், சுத்தம் ஈமானின் பாதியாகும். இந்த செரமிக் செட் வந்து நோ லிமிட்ல சேல் ஒன்று போட்டிருந்தா, அதில் வந்து வெரி வெரி சீப், ரீசனபிள். ஆல்ரெடி இதில் போட்டிக்கு 5,490 அண்ட் தென் 3,750, பட் இது விற்றது அந்த சேலில் 1,500. அந்த ப்ரைஸ்க்கு வெரி வெரி வேர்த்னு தான் செல்லணும். ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸோடே என்னை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின்லி வந்து நான் யூஸ் பண்ணுறது பேக்கிங் சோடா, வினிகர் அண்ட் சம் வாஷிங் லிக்விட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பாத்ரூமை வாஷ் பண்ணோம்னு சொல்லி பார்க்குறேன். இந்த கிளாஸ் எப்படி க்ராக் ஆகுதுன்னு சொன்னால், மெனி மந்த்ஸ் பேக் வந்து கரண்ட் பைத்திருந்தனால கேண்டில் பாத்திரம் வச்சு எங்களோட மகள் அங்கினை வச்சு, அவக்கும் தெரியாது மற்ற கிளாஸில் ஹீட் ஆகி அதை அப்படியே க்ராக் ஆகிட்டேன். இந்த பேக்கிங் சோடா சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்றேன். எவ்வளோ ஸ்க்ரப் பண்ணி அனுப்பிடுமோ அந்த அளவு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, அண்ட் தென் நான் வாட்டரால் வாஷ் பண்ணி ஒரு க்ளோத்தால் வந்து நல்லா ட்ரை பண்ணி இந்த மிரர்லேயும் கூட அதே பேக்கிங் சோடா சொல்யூஷனை போட்டு தான் ஸ்க்ரப் பண்ணி நான் வாஷ் பண்ணுறேன் ப்ளெயின் வாட்டரால். எதிர்பார்க்காத மாதிரிக்கு ஒரு ஆக்சிடெண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹரிபரியா ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்புறது செஞ்சு கொண்டிருக்கிற டைமில் சடனாக நான் கபடை திறந்தது, அதில் கிளாஸ் அப்படியே கலண்டு வந்து என்னோட ஃபொஹெட்டில் பட்டு கீழே விழுந்து க்ராக் ஆகிட்டேன். அண்ட் என்னோட ஃபொஹெட்டில் பம்ப் கூட வந்து எனக்கு சரியான ஒரு கவலை அண்ட் பயம் ஒன்று வந்து என்னென்னு கேட்டால், எல்லாம் சேவ் பண்ணினேன் சும்மா சரி, அது கண்ணில் குத்திப்பட்டிருந்தால் என்ன நிலைமை ஆகிக்கும், ஈவன் என்னோடய ஸ்மால் ஒன்ஸ் இந்த கபட்டை திறக்கக்குள்ள அது அப்படியே புழுந்து வெட்டிப்பட்டிருந்தால் என்ன நினைந்திருக்கும்னு நினைக்கக்கொள்ளே ஒரு பயம் தான். அல்லாஹ் எல்லாரையும் சேவ் பண்ணணும், எந்த ஒரு டேஞ்சரும் வந்துடாமல். மோஸ்ட்லி ஊடு க்ளீன் பண்ணுறதுன்னா நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து ஃபோனில் போட்டுட்டு, சம்டைம் பயானாகிக்கலாம், சம்டைம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் ஆகிக்கலாம், சம்டைம் க்ரைம் வீடியோஸ் ஆகிக்கலாம், பார்த்துட்டே தான் என்ன ஒர்க் செய்கிற மாதிரி.
மெனி மந்த்ஸ் பேக் வந்து எங்களோட கார்டனில் வந்து டியூமரிக் எல்லோ மஞ்சள் மரம் நாட்டிருந்தது காட்டிப்பின ஒரு வீடியோவில் அந்த மஞ்சள் மரத்துடைய கிழங்கை காய வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்த எல்லோ பவுடர் எடுத்தா இது டியூமரிக் பவுடர். மாஷா அல்லாஹ் கடையில் எடுக்கிறதையும் விட அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான், நல்ல ஒரு கலர். எல்லா ஸ்பைசஸ் பாட்டிலையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஆல்ரெடி இருந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறேன். அண்ட் தென் எகெயின் புதிய ஸ்பைசஸ் எடுத்து ரீஃபில் பண்ணணும். எங்களோட வீட்டில் பிடிச்ச பிளேஸ் எங்கன்னு கேட்டால் கிச்சன் தான். கிச்சனை எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலுமோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க தான் நான் விருப்பம். டெய்லி மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணுற கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இக்கி. எவ்வளோ க்ளீன் பண்ணினாலும் கிச்சனில் சில கபட் சீக்கிரி வெரி ரியாலி தான் யூஸ் இது. டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணி படுறது, எப்போயாலும் அந்த ஐட்டம் தேவையாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணி படுறேன். ஸோ அதை மை கபட்டில் என்னன்னு கேட்டால் காக்ரோச்சஸ் வந்து சின்ன இன்செக்ட் எல்லாம் உருவாகி, ஸோ அதெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணினா தான் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து காக்ரோச்சஸ்க்கெல்லாம் இன்செக்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 15 to 20 minutes மாதிரி மூடி வைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி. எங்களோட மகனு வந்து அந்த டேயில் வந்து ஸ்கூலுக்கு போகல ஃபீவர்னு சொல்லி, ஸோ அவர் சொல்லிவிட்டு மாமா நானும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி கொண்டிருக்கிற டேபிளை. ரமசானுக்கு வந்து ஃபியூ டேஸ் தான் இருக்கிற, ஸோ எப்பயும் மோஸ்ட்லி வந்து ரமசான் வாரன்ஸ்னா கிட்ஸையும் கூட்டிகிட்டு தான் நான் எல்லா பிளேசஸையும் க்ளீன் பண்ணுற மாதிரி. பட் இந்த படம் வந்து ஐமனுக்கு வந்து ஸ்கூலில் எக்ஸாமினால் அவர் பெரிசா இந்த க்ளீனிங் கொண்டும் பிடிக்க கஷ்டம். அண்ட் இருந்து ரியாலி வந்து அவர் ஏதாவது ஒரு ஹெல்ப் எனக்கு இப்போ லைக் கர்டனுக்கு ரிமூவ் பண்ணுறது ஆகிக்கட்டும், கர்டன் போடுறது ஆகிக்கட்டும், அந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சு தந்துட்டு போவார். சின்னவனுகளுக்கும் லொக்மானு அவங்க ரெண்டு பேருக்கும் ரம்ஜான் வாரன்னு சொன்னாவே சரியான ஒரு ஹாப்பி தான். மோர் தென் 1 month நூ வந்து ஃபோனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சைடில் இருக்கிற ஒரு மூன் ஒரு கிரசன் மாதிரி காட்டுற, ஸோ அவர் சொல்லிட்டு இருக்கிற இன்றைக்கி ரமசான் நியபாய் அப்புக்கு போய்த்து இன்றைக்கி டவுனுக்கு வந்து ரமசானிக்கு முன்னுக்கிக்குமான்னு செல்லி செல்லிய தைக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஹாப்பியாக அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக வைக்கிற ரமசானை. சின்ன காலத்துலேருந்தே கிட்ஸுக்கு நாங்கள் ரமசான்டா இப்படி ரமசான் டைமில் நாங்கள் என்ன செய்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். லைக் ஃபாஸ்டிங் ஆகிக்கட்டும், ப்ரேயர்ஸ் ஆகிக்கிறட்டும், இந்த ரமசான் டைமில் நாங்கள் மிச்சம் துவா கேட்டு அந்த துவாக்கள் கபூல் செய்யப்படுற புள்ளலுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த முறையில் துவா கேட்குறேன்னு சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் சதக்கா கொடுக்குறத சொல்லி கொடுக்கணும். மெயினில் வந்து பொய் செல்ல வேணும்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் பிரயாஸை வந்து ஜமாத்தா தொழுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். மற்ற டைம்களெலாம் ஸ்கூல் ஈக்கிறனால வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஸ்கூல் ஈக்கும் கிளாஸ் ஈக்கும் அவள் பிரயாஸ் வந்து மிஸ் ஆகிற ரமசான் டைமில் ஏண்டிய மட்டுமே பிரயாஸை ஜமாத்தா தொழுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ட் நான் ரமசான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் எவ்வளோ கூலி எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி அதெல்லாம் டபுள் ரிவார்ட்ஸ் டபுள் நன்மை கிடைக்கிறேன்னு சொல்லக்கொள்ளே கிட்ஸுக்கு அவ்வளோ ஆசையாக அவங்க செய்ய பார்ப்பாங்க. அண்ட் கிட்ஸ்க்கு தொழக்கூடிய கிட்ஸ்க்கு வந்து நைட் பிரேயர்ஸ் தஹஜ்ஜத் அண்ட் நைட்டில் தொழக்கூடிய இந்த தராவி பிரேயர்ஸ் அது வந்து ரமசானில் மட்டும்தான் கிடைக்கிற அந்த பிரேயர்ஸ். ஸோ அதையும் தொழுறதுக்கு அவங்கள பழக்கணும். Hey.
ரமசான் நியர் பை, ரமசான் டைமில் ஷோர்டேஜ் செய்யக்கொள்ள இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தேவையாகுது. ஸோ ஆல்ரெடி எனக்கிட்ட சாண்ட்விச் இந்த அவுட்டர் லேயர்ஸ் எல்லாம் இருந்து, ஸோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சுன்னு கேட்டால் ஒரு ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கொண்டேன். க்ரஷ் பண்ணின பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேனில் போட்டு ஒரு மீடியம் இல்லை லோ ஹீட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தனால அப்போ இது லெய்க்கிற அந்த பிரெட் க்ரம் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக எங்களுக்கு யூஸ் பண்ணிடலும், எந்த ஒரு ஃபங்கஸும் வராமல் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகினதுக்கு பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோவ் பண்ணி வைக்கணும். ஒரு சைடால் க்ளீன் பண்ணுற, இன்னொரு சைடால் இன்னைக்கு லஞ்சுக்கு தேவையான ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஓல்டு சொக்ஸோண்ட தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை இப்படி வேப் பண்ணிக்கொண்டு ஃபேனை க்ளீன் பண்ணக்கூட எங்களுக்கு ஈஸியாகிக்கும். அண்ட் தென் பேக்கிங் சோடா சொல்யூஷனாலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேனுக்கு நான் மறுகாலும் வைப் பண்ணி விட்றேன். மோஸ்ட்லி கர்ட்டன் நான் இப்படி வாஷ் பண்ணுறதாக இருந்தால் கர்ட்டன்ஸ் எல்லாமே வாஷிங் மெஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணி அண்ட் ட்ரையரில் போட்டு அப்படியே டிரெக்டாகவே ஹேங் பண்ணி விட்றது தான். வெளியில் போய்த்து காய போடுறதெல்லாம் இல்லை. ஏன்னா இருக்கிற கிளைமேட் ஆல்ரெடி சூடு. ஸோ நாங்கள் சும்மாவே வாஷ் பண்ணி ட்ரையரில் போட்டு ஹேங் பண்ணாவே காஞ்சிடுமன்ற தோட்டில் நான் அப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு சைட்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனாலேயே கூட எல்லாம் சரியான டஸ்ட் தான். கூட எல்லாம் உள்ளுக்கு மட்டும் இல்லை வெளில ஆகவே டஸ்ட் கூட. இந்த கிளைமேட்டும் அப்படித்தான் வெரி ஹாட் சன், அதனாலேயே வெரி வெரி டஸ்ட் தான் கூட. ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு வாஷ் ஒன்று போடுற மாதிரி தான். ரமதான் கிளீனிங், ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்ட் 2 கூட வரைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறார். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோவை எண்ட் ஆகிற இன்ஷால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய், அஸ்லாமு அலைக்கும், ஹாப்பி ரமதான்.